தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்ற ஒன்றை, அந்த அமைப்பை இலங்கையில் மட்டுமல்லாமல் சர்வதேசத்தில் இருக்கின்ற தமிழர்கள் மிகவும் மரியாதைக்குரிய ஒரு ஸ்தாபனமாகவே இவ்வளவு காலமும் மதித்து வந்தார்கள். தமிழ் மக்களது உரிமைகள், தமிழ் மக்களது கோரிக்கைகள் தொடர்பிலே இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு கடந்த காலங்களில் தனது கொள்கையை நிலையாக நிறுத்தி எந்த அரசாங்கத்தை சார்ந்தோ அல்லது பிரதான கட்சிகளுக்கு ஆதரவு வழங்காமல் தனது தனித்துவ பாங்கிலே செயற்பாடுகளை முன்னெடுத்து வந்தது. ஆனால் சமீபமாக இந்த நாடாளுமன்றத்திலே ஐக்கிய தேசிய கட்சி அரசாங்கத்திற்கு அல்லது ஐக்கிய தேசிய கட்சியின் செயற்பாடுகளுக்கு வக்காலத்து வாங்குகின்ற ஒரு பிரதான ஒரு கட்சியாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு விளங்குகின்றது. உண்மையிலேயே தமிழர்கள் என்ற ரீதியில் நாங்கள் வெட்கப்பட வேண்டிய ஒரு விடயமாக இருக்கின்றது. இன்று தமிழர்களது எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கின்றது. இந்த தமிழர்களின் பிரச்சனைகள் தொடர்பிலே ஒரு தனித்துவமாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு தனித்துவ கொள்கையை கொண்டு இலங்கையிலே ஒரு பிரதான தமிழ் எதிர்கட்சி என்ற கௌரவத்தோடு கடந்த காலங்களிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பு செயற்பட்டு வந்தமை நாங்கள் யாவரும் நினைவில் வைத்திருக்கின்றோம். எனவே இவ்வாறு இலங்கையில் அனைவராலும் மதிக்கப்பட்டு இலங்கை நாட்டிலே ஒரு பிரதான தமிழ் கட்சி எதிர்கட்சியாகவும் தமிழ் ஒருவர் எதிர்கட்சி தலைவராக வரக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாக்கி அந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஏன் இப்பொழுது விலை போயிருக்கின்றது ஐக்கிய தேசிய கட்சிக்கு என்பது தொடர்பிலே எங்களுக்கு ஒரு சந்தேக நிலை நிலவுகின்றது. தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் கருத்து தெரிவிக்கின்றார்கள், தமிழர்களது அரசியல் கைதிகளின் விடுவிப்பு, அவர்களது காணி விடுவிப்பு, தமிழர்களின் கோரிக்கைகள் தொடர்பிலே ஒரு நிலைப்பாட்டிற்கு ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்கே வந்ததான தகவல்களை அவர்கள் வெளியிட்டிருக்கின்றார்கள். இது உண்மையில் எவ்வாறு பேசப்பட்டது, எந்த நிபந்தனை அவர்களோடு நீங்கள் செய்திருக்கின்றீர்கள் என்பது தொடர்பிலேயான விடயங்களை மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டிய ஒரு நிலைக்கு நிலை இப்பொழுது காணப்படுகிறது. ஏனென்று சொன்னால் இன்று தமிழ் தேசிய கூட்டமைப்பு பரவலாக அனைவராலும் பேசப்படுகிறது. தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஏன் நேரடியாக ரணில் விக்ரமசிங்கே ஆதரவு வழங்குகின்றது? ஐக்கிய தேசிய கட்சியை வழிநடத்துகின்ற முழுமையான பொறுப்பும் தமிழ் தேசிய கூட்டமைப்பை சார்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்களே வழிநடத்துகின்றார்கள். இதற்கு ஒரு பிரதான காரணம் என்ன? சர்வதேச ரீதியில் இருந்தும் எவையேனும் ஒரு சூழ்ச்சிகள் கையாளப்படுகின்றதா, அல்லது ஐக்கிய தேசிய கட்சி அரசாங்கம் ஒரு பணத்தை வாரி வழங்கி அந்த பணத்திற்குள் தங்களை அரவணைத்துக் கொண்டதா தமிழ் தேசிய கூட்டமைப்பை என்பது தொடர்பில் ஒரு சந்தேக நிலை நிலவுகின்றது. எனவே தமிழ் தேசிய கூட்டமைப்பை நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம், இலங்கை நாட்டில் தமிழ் மக்களது உரிமைகள் கோரிக்கைகள் தொடர்பிலே கடந்த காலத்திலிருந்து யுத்தத்தை கடந்து அடுத்து வருகின்ற அரசியல் ரீதியான தீர்வுகளை பெற்றுக்கொண்ட ஒரு நிலையான சக்தியாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு இலங்கையில் விளங்கினாலும் கூட, இலங்கையிலே பிரதான ஒரு தமிழ் எதிர்கட்சியாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு விளங்கி வந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பை இந்த சொற்ப காலத்திலே ரணில் விக்ரமசிங்கனுடைய சூழ்ச்சியில் ஏன் நீங்கள் மாட்டி தமிழ் மக்களை காட்டிக் கொடுக்க முயற்சிக்கின்றீர்கள் என்பது தொடர்பிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பினரிடம் நான் இந்த ஊடக சந்திப்பிலே கேட்டுக்கொள்கின்றேன். எனவே தமிழ் தேசிய கூட்டமைப்பை சார்ந்தவர்கள், நீங்கள் தமிழ் மக்களது உரிமைகள் கோரிக்கைகள் தொடர்பில் நிலையான கருத்துக்களை கொண்டு தொடர்ந்து உங்களது பணியை கொண்டு நடத்துமாறும் இந்த ஊடக சந்திப்பிலே நான் உங்களிடத்திலே கேட்டுக்கொள்கின்றேன்.